ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழ்கிற இந்த பூமி ஒவ்வொரு ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்தவை. அப்படி இயற்கையாக அமைந்த ஐந்து இடங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேட்சி இஸ்லாந்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள, இதுதான் உலகிலேயே நீர்ப்பரப்பின் மீது அமைந்துள்ள எரிமலை தீவு ஆகும். மொத்தம் 2.5 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவில் 1963 உருவான எரிமலை வெடிப்பானது கடல் மட்டத்திலிருந்து 130 மீட்டர் உயரத்தில் இன்றும் குமைந்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த எரிமலை வெடிப்பால் தீவின் பாதிக்கு மேலான பாகங்கள் புகை மண்டலத்தால் நெடுந்தோறும் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. இந்த தீவின் பெரும்பகுதியானது ஆக்கிரமிக்கப்பட்டதால் சில ஆண்டுகளில் இந்த தீவானது முற்றிலும் நெருப்பு கீரையாகிவிடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மொராக்கி பவுலர்ஸ் நியூசிலாந்து நாட்டின் கிழக்கு கரையோர தீவு பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த மொராக்கி பவுலர்ஸ் என்ற அசாதாரண கற்கள் 12 மீட்டர் சுற்றளவில் கோள வடிவத்தில் அளவெடுத்தது போல் சிதறி கிடக்கும் இவைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானவை என்றும் ஆய்வின் மூலம் கண்டறிந்திருக்கின்றனர். கெட்டியான வண்டல்கள் மற்றும் சில கடல் தாதுக்களின் கலவையிலான இவை எப்படி உருவானது குறித்த ஆய்வுகள் இன்றும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஃபிலிம் ஃபால்ஸ் நியூயார்க்கில் உள்ள பூங்கா ஒன்றில் அமைந்திருக்கின்றது இந்த வித்தியாசமான நீர்வீழ்ச்சி. மேலிருந்து வரும் அருவி நீரின் பின்புற பகுதியொன்றில் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும் ஒரு நெருப்பானது காண்போரை ஆச்சரியம் கொள்ள வைக்கும் விதமாகவும் அசாதாரணமான நிகழ்வாகவும் உள்ளது. புவியின் உட்புற அடுக்கிலிருந்து உருவாகும் மீத்தேன் வாயுவானது சிறு துவாரம் வழியாக தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் ஏற்படும் உராயும் விசையின் காரணமாகவும் உருவான நெருப்பானது எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் இங்கு அதிகமாகவே உள்ளது. ஓல்டு ஃபேத்ஃபுல் பொதுவாக எரிமலை குழம்புகள் அதிகமுள்ள இடங்களிலே காணப்படும் வெந்நீர் உச்சிகள் புவிமைய வெப்பநிலைகளுடன் கொண்ட நேரடி தொடர்பினால் சூடான நீரினை வெளியேற்றும் தன்மை கொண்டவை. ஆனால் அரிதிலும் அரிதாக சாதாரணமான சில இடங்களில் பூமி நிலப்பரப்பின் வெப்பம் 212 டிகிரி அடையும் போது மிகுந்த அழுத்தத்தினால் நீராவியுடன் சேர்ந்து நீரும் வெளியேற்றப்படும். அப்படி அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்றது கொதிக்கும் நீரை வெளியேற நீரூச்சு. இது மிகவும் அகலமானதாகவும் இது 65 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 நிமிட நேரத்திற்கு சூடான நீரை இஞ்சளவும் வெளியேற்றி கொண்டே இருக்கிறது. பாமுக்கள் துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஆற்று பள்ளத்தாக்கில் ஒன்றில் அமைந்திருக்கிறது இந்த பாமுக்கள் என்ற வெந்நீர் உச்சினை கொண்ட மற்றொரு அமைவிடம். மொத்தம் 17 நீரூச்சிகளை கொண்டு பார்ப்பதற்கு பனிக்கட்டிகள் போல் தோற்றமளிக்கும் இது உண்மையில் 35 முதல் 100 டிகிரி வரை செல்சியஸ் வெப்பம் கொண்டது. 270 மீட்டர் உயரமும் 1200 மீட்டர் அகலமும் கொண்ட இதிலிருந்து வெளியேற்றப்படும் பழுப்பு நிற நீரானது கால்சியம் கார்பனேட் என்ற வேதிப்பொருளை அதிக அளவு கொண்டிருக்கிறது. நீர் சுண்ணாம்பு கலவையை பெருமளவு கொண்டிருக்கும் இதன் மிதமான வெப்பத்தில் குளித்தால் நரம்பு தொடர்பான நோய்கள் குணமாகின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.